அடியே உனதா இங்க கொஞ்சம் வாயே என்ன வேற செய்ய விட மாட்டீங்களா என்ன விஷயம் அடியே இந்த ஏறு சேத்துல சிக்கிக்கிச்சு அத எடுக்கவே முடியல சீக்கிரமா அந்த மண்வெட்டியை கொண்டு வா இருங்க கொண்டு வரேன் சீக்கிரம் கொண்டு வா ஆ ஹே ஹே டு டு இந்தங்க ஆ கொண்டா கவலைப்படுறீங்க இந்த பூமி நமக்கு சொந்தம் அதனால இந்த பூமியில விளையிற தானியம் தான் நமக்கு சொந்தம் ஆனா இந்த புதையல் நமக்கு சொந்தம் கிடையாதுங்க அந்த போலரம்க்கு தான் சொந்தம் நீ சொல்றதா சரி நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன் இந்த நிலத்தை நம்ம போலரம்ட்ட வாங்கணும் இந்த புதையலையும் வாங்கணும் இந்த புதையல் அவருக்கு தான் சொந்தம் வா கொண்டு போய் கொடுத்துறலாம் வா வா எடு எடுத்துங்க எடுத்துங்க பல்லக்கன எடுத்துங்க ஐயா கொஞ்சம் தயவு செஞ்சு கீழே இறங்க மோகன் என்ன ஆயிட்டு உனக்கு ஏன் பல்லக்கை இறக்க சொன்னாய் என்னவென்று சொல் ஐயா உங்ககிட்ட வாங்கின நிலத்தை உழுதுகிட்டு இருந்தேன் அதுல இருந்து ஒரு பானை கிடைச்சதுங்க அந்த பானை நிறைய தங்க காசுகளா இருந்தது அதனால அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தங்க என்ன பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறாய் மோகன் என்று நான் அந்த பூமியை உனக்கு விற்றேனோ அன்றிலிருந்தே அந்த பூமியின் மீது உனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது அந்த பூமியின் மீது கோதுமை விளைந்தாலும் அரிசி விளைந்தாலும் பூ பூத்தாலும் காய் காய்த்தாலும் ஏன் தங்கமும் வைரமும் நிறைந்த கலசமே கிடைத்தாலும் சரி அனைத்திற்கும் நீ ஒருவன் மட்டுமே அதிகாரம் படைத்தவன் செல் இந்த கலசத்தை எடுத்து செல் சந்தோஷமாக உன் குடும்பத்தை நடத்து செல் காயத்ரி உனக்கு புத்தி கெட்டிருச்சா என்ன என்ன பேசுறீங்க நீங்க என்ன சொல்ற நீ நிலத்தை உழுதோம் அதுல இருந்து புதையல் கிடைச்சது காலம் பூரா கஷ்டப்பட்டாலும் இந்த அளவுக்கு செல்வம் சேர்க்க முடியாது அது எனக்கும் தெரியும் ஆனா கொஞ்சமாவது யோசிச்சு பாரு அந்த போலராம் கிட்ட நாம இந்த நிலத்தை வாங்கணும் அந்த நிலத்தை உழும்போது நமக்கு புதையல் கிடைச்சது அப்படி இருக்கும்போது இது அவருக்கு தான சொந்தம் அறிவு இருக்கு உங்களுக்கு பொம்பளை எனக்கு தெரியிறது கூட உங்களுக்கு தெரியலையே புத்தி இது கெட்டு போச்சா என்ன நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது நாளைக்கு பஞ்சாயத்துல வர தீர்ப்புல தான் நம்மளோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு நீங்க எதையாவது செஞ்சு அந்த தங்கத்தை வாங்கிட்டு வந்துருங்க இல்ல நாளைக்கு நான் உங்களை வீட்டுக்குள்ளேயே நுழைய விட மாட்டேன் ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ நிஜ மன முகுர சுதாரி வரோ ரகுவர விமல ஜசு ஜோதாய கு பல்சாரி புத்திஹீன தனு ஜானகே சுமரோ பவன் குமார் பல புத்தி வித்யா தேவமய ஹரோ கலேஷ் விகார் जय हनुमान ज्ञान गुण सागर जय कपीश तहु लोक उजागर राम दूत अतुलित बलधामा अंजनी पुत्र पवन सुतनामा महावीर विक्रम बजरंगी कुमत निवार सुमत की संगी लवाइंकोंगो மகாராஜா நீங்க இவ்ளோ பெரிய ஜமீன்தாரா இருக்கும்போது இந்த சின்ன கோயிலுக்கு எதுக்கா வர்றீங்க சம்பு இது என் இஷ்ட தெய்வத்தின் கோவில் அவ்வப்போது இங்கு வந்து என் மன அமைதிக்காக வேண்டிக் கொள்வது என் வழக்கம் மகாராஜா நீங்க வித்த பூமியில மோகன் உழுதுகிட்டு இருக்கப்போ ஏதோ தங்க கலசம் கிடைச்சதா ஊரெல்லாம் ஒரே பேச்சா பேசிக்கிறாங்களே அத மோகன் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தப்போ நீங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே ஐயா மோகனுக்கு தாங்கள் பூமியை தானே கொடுத்தீர்கள் பிறகு அந்த பூமியிலிருந்து எந்த பொருள் கிடைத்தாலும் அது உங்களுக்கு தானே சற்று யோசியுங்கள் ஐயா அந்த புதையலை பூமியில் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்காகவே உதைத்து போயிருந்தா அது என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு உபயோகப்படுமே
தங்க நாணயம் நிரம்பிய கலசத்தை நீங்கள் சபையில் ஒப்படைத்து விட்டீர்கள். தீர்ப்பு கூறும் வரை அது இங்கிருக்கட்டும். அவை முன்பு உங்கள் பிரச்சனையை கூறுங்கள். மகாராஜா, மோகனுக்கு புதையல் கிடைத்த பூமி நான் கொடுத்ததுதான். அதனால் அந்த புதையல் எனக்குத்தான் சொந்தம். இல்லை மகாராஜா, அந்த தங்க நாணயங்கள் நிரம்பிய குடம் என்னுடையது. பூமியை அவரிடமிருந்து வாங்கிய பிறகு அதில் கிடைப்பதெல்லாம் எனக்கு தான் சொந்தம். அது எப்படி அவருக்கு சொந்தமாகும் சொல்லுங்கள். அன்று நீயாகத்தானே கொண்டு கொடுத்திருக்கிறாய். அன்றைய தினத்தை மறந்து விடுங்கள் மகாராஜா. அவ்வளவு பொன்னை பார்த்தவுடன் எனக்கு எதுவும் புரியவில்லை. மகாராஜா, மோகனுக்கு நான் வெறும் பூமியைத்தான் தந்தேன். புதையல் அங்கிருந்துதான் கிடைத்தது. அந்த புதையல் எனது முன்னோர்கள் என் நன்மைக்காகத்தான் வைத்திருக்கிறார்கள். அதனால் புதையலுக்கு உரிமையாளன் நான் தான். அதன் மீது முழு அதிகாரமும் எனக்குத்தான் இருக்கிறது மகாராஜா. இருவரும் அமைதியாக இருங்கள். அவையின் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். உத்தரவு மகாராஜா. இப்பொழுது என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அந்த புதையல் எங்கிருந்து கிடைத்தது? என் பூமியிலிருந்து மகாராஜா. இந்த ராஜ்யம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? என்னுடைய கட்டுப்பாட்டில். அந்த நிலம் யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறது? என்னுடைய ராஜ்யத்தில். அதனால் அதிலிருந்து கிடைத்த புதையல் எனக்குத்தான் சொந்தம். ஆகவே இப்போது நீங்கள் இருவரும் இங்கிருந்து வாயை மூடிக்கொண்டு செல்லாவிட்டால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். புரிகிறதா? என்ன இது? ஆச்சரியமாக இருக்கிறது. ஆச்சரியப்படைதில் என்ன இருக்கிறது தேவேந்திரா? நாராயண, இப்பொழுதுதான் சிறிது நாட்களுக்கு முன் இவர்கள் இருவரும் நியாயமான முறையில் நடந்து கொண்டார்கள். செல்வம் தனதில்லை என்றார்கள். அதற்குள் ஏன் இப்படி மாறினார்கள்? நாராயண நாராயண, இப்பொழுதாவது இது தங்களுக்கு புரிந்ததே? ஏன் புரியாது நாரதரே? இந்த விஷயம் எல்லோரின் இதயத்தையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்து விட்டது. அது மட்டுமல்ல, எந்த அரசனிடம் அவர்கள் இருவரும் நீதி கேட்டு சென்றார்களோ அந்த அரசனே அவர்களுக்கு நீதி வழங்காமல் அனைத்து செல்வங்களையும் தானே அபகரித்துக் கொண்டார். எதனால் எதனால் இப்படியெல்லாம் நடக்கிறது? எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது முனிவரே. இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை தேவேந்திரா. அந்த நேரம் பூலோகத்தில் துவாபர யுகம். அதனால் அரசனும் செல்வந்தனும் உழவனும் நியாயத்துடனும் தர்மத்துடனும் நடந்து வந்தார்கள். ஆனால் ஆனால் என்ன நாரதரே? ஒரு நாள் இரவு திடீரென்று கலியுகத்தின் சாயல் பூமியின் மீது பட்டுவிட்டது. அதனால் மூவரின் மனதிலும் விபரீத ஆசை ஏற்பட்டுவிட்டது. கலியுகத்தின் சாயல் பட்டதற்கே இந்த மாற்றம் ஏற்பட்டதென்றால் கலியுகமே வந்துவிட்டால் பூலோக மக்களை எப்படி காப்பாற்றுவது? ஏ பகவான், மூச்சு நின்றுவிடும் போல் இருக்கிறது. மூச்சு நின்றுவிட வேண்டிய அவசியமில்லை சூரிய தேவா. கலியுகத்தில் பூலோகவாசிகளை தர்மத்தை கடைபிடித்து நடக்க வைப்பதற்காகவும் தனது பக்தர்களுக்கு சத்திய மார்க்கத்தை காண்பிக்கவும் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறார். கலியுகத்திலும் ஸ்ரீமன் நாராயணன் அவதரித்து தன்னுடைய பக்தர்களுக்கு நிச்சயம் அருள் பாலிப்பார். கலியுக பாவங்களுக்கிடையே ஸ்ரீமன் நாராயணனின் நாமம்தான் பூலோக மக்களுக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடியது. இதற்காக சில முனிவர்கள் சத்திரயாகம் செய்ய இருக்கிறார்கள். இதே காரணத்திற்காக மகாலட்சுமியும் வைகுண்டத்திலிருந்து பூலோகம் செல்ல இருக்கிறார்கள். தாங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இந்திரதேவா. சுப காரியங்களுக்கு நாராயணனின் அனுகிரகம் எப்பொழுதும் உண்டு. நாராயண 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 நாராயண.